கும்பகோணம் அமிர்தபல்லி அம்பாள் உடனாய அபிமுகேஸ்வரர் திருக்கோவில் தரிசனம். கும்பகோணம் மகாமக திருக்குளத்தின் கிழக்கே அமைந்துள்ள மகிமை உள்ள 12 சிவ ஆலயங்களில் இதுவும் ஒன்று. முந்தை வினை தீர்க்கும் முக்தி திருத்தலம் இது. அழகான 5 கலசங்களும் 3 நிலைகளும் உள்ள வண்ண ராஜகோபுரத்தை கண்டு வணங்கிடுவோம் நாம் யாவரும். துலாம் ராசியருக்கான ஜாதக தோஷ நிவர்த்தி தலம் இது. கிபி 16 நூற்றாண்டில் தஞ்சையை ஆண்ட அச்சுத நாயக்கரின் தலைமை குருக்களான கோவிந்த தீட்சிதரால் புனரமைக்கப்பட்டதாக தல வரலாறு செப்புகிறது. 500 முதல் 1000 ஆண்டுகள் பழமையான இந்த தூயவன் திருக்கோவிலை தரிசிப்போம். இங்குள்ள சனி பகவான் மற்ற 8 கிரகங்களை விட உயரத்திலே அதிகமானவர். நாம் விடையேறும் நந்தியின் முன்னால் இருக்கின்ற அந்த ரிஷபக் கொடிமரத்தை இப்பொழுது தரிசிக்கின்றோம். விநாயகர் பொலிந்திருக்கும் வான் நோக்கி வளர்ந்த வள்ளல் பெருமான் அபிமுகேஸ்வரின் விடைகொண்டு வீறு கொண்டெழுந்த கொடிமரத்தை இப்பொழுது நாம் தரிசிக்கின்றோம். இந்த கொடிமரம் நம்முடைய கொடிய வினைகளை நீக்கும் அபிமுகேஸ்வரனின் திருத்தலத்தை நமக்கு உள்ளே வழிகாட்டும் வண்ணம் அமைந்திருக்கிறது. திருஜென்ம பாப சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய வில்வாட்டகத்திலே வரக்கூடிய 3 பாபங்களை நீக்கும் அற்புத திருக்கோவில். வினை நீக்கி அருளும் விநாயகரை தரிசிக்கிறோம். ஓராறு முகமும் ஈராறு கரமும் கொண்ட வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி சீர்கொண்ட தெய்வ வதனங்களாரும் திகழ் கடம்பம் தோல் கொண்ட மார்பும் தடம்புயம் 6 2 கூர்கொண்ட வேலும் கோழிக்கொடியும் மயிலும் கோமான் தன் மகளும் மாமான் தன் மகளும் உடனாய சுப்பிரமணிய சுவாமி மயிலேறும் பெருமானாக இங்கு பரத அபய திருக்கரங்களோடு 12 கரத்தானாக நமக்கு அருள் புரிகின்றார். வள்ளி ஒரு புறம் தேவசேனை ஒரு புறம் தாமரையை பிடித்து கொண்டு தளராத மனத்திணலாக நமக்கு செல்வ வரத்தை அளித்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத திருச்சன்னிதானம் சுப்பிரமணிய சுவாமியின் திருச்சன்னிதானம். அமுத கும்பத்தின் உச்சியில் உள்ள தேங்காயில் உதித்தவர் இவர் என்பதால் இத்தலத்திற்கு நாரி கேலேஸ்வரம் என்று பெயர். கங்கா முதலான 7 நதிகளின் பாபத்தை முகம் திருப்பி அருளியவர். கஜலட்சுமி தாயாருடைய தரிசனத்தை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். பரத அபய திருக்கரங்களோடு இரு கரங்களிலே தாமரை கோர்த்து கொண்டு மத்த கஜங்கள் 2 புறம் கங்கா முதலான தீர்த்தங்களை வர்ஷிக்க செல்வத்தையும் தனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அள்ளித்தரும் கஜலட்சுமியை சேவிக்கிறோம். சூரியன் சந்திரன் ராகு கேது என்கின்ற பரிவார மூர்த்திகளை கோஷ்டத்தில் சேவிக்கிறோம். இந்த விமானத்தின் கோஷ்டத்திலே பிரம்மாவை இப்பொழுது நாம் தரிசிக்கின்றோம். இந்த பிரம்மாவோடு சேர்ந்து இவர் 4 திருமுகங்களோடு ஒரு கரத்தை இடையிலே வைத்து கொண்டு அருள்பாலிக்கிறார். விஷ்ணு துர்கையின் அற்புத தரிசனம். மனமுவந்து ஆதரிக்கும் மாயவனின் சோதரியை நாம் கண்டு உலகாங்கிதமடைகின்றோம். சண்டிகேஸ்வரருடைய சன்னிதானம் நோக்கி மெல்ல நடையிட்டு கொண்டு சண்டிகேஸ்வரரை சேவிக்கிறோம். தாதையை தாளர வீசிய மழுவோடு சண்டீசரின் தரிசனம் இங்கே. கருவறை மூல விமானம் கண்கவர் சுதை சிற்பங்கள். இந்த சுதை சிற்பங்களிலே சிவனாரின் பல அற்புத திருவிளையாடல்களெல்லாம் சிலாரூபமாக செதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மூல விமான தரிசனத்தின் கீழே கோட்ட மூர்த்தியாக அர்த்தநாரீஸ்வர சுவாமி நமக்கு மாதொரு பாகனாக கையிலே கமண்டலம் பிடித்து விடையின் முன்னே நின்று நமக்கு அருள் புரிகின்றார். இதோ தலவிருஷம் நெல்லி மரம் மகாலட்சுமி உரைகின்ற செல்வத்தை நமக்கு தருகின்ற நெல்லி மரத்தின் கீழே சந்தான நாகர்களையும் நாம் தரிசித்து கொண்டு
தலவிருட்சமான நெல்லிவரத்தை வளம் வந்து தட்சிணாமூர்த்தி யோக தட்சிணாமூர்த்தியாக இந்தியாவிலே மூன்றாவது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முயலகன் மேலே ஒரு காலை வைத்துக்கொண்டு ஒரு காலை மடித்துக்கொண்டு சின்மயம் காட்டி யோக நிலையிலே அருளுகின்ற யோக தட்சிணாமூர்த்தியை சனக சனந்தர் என்கிற நால்வருக்கு அருளிய அந்த பெருமானை நாம் வணங்கி தொழுகிறோம். மனமு வந்து அருளுவான் யோகத்தையும் ஞானத்தையும் நமக்கு. யோக தட்சிணாமூர்த்தி முடித்துக்கொண்டு காலயோக பைரவர் மற்றும் சொர்ணாகர்ஷண பைரவரை தரிசிக்கிறோம். பைரவரின் முன்னே இங்கே டமருகமும் சூல பாசாங்குஷமும் ஏந்தி அக்னி சிர கொண்டை தரித்து கொண்டு க்ஷேத்திர பாலகராக நமக்கு இங்கே ஆயுள் பலத்தை வழங்கக்கூடிய ஸ்வர்ண பைரவர் மற்றும் யோக பைரவ தரிசனத்தை நாம் இங்கே அற்புதமாக கண்டு மகிழ்கின்றோம். நால்வரின் சன்னதி ஞான சம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் மணிவாசகர் என்னும் நால்வரின் வழியிலே அமிர்தகடேஸ்வரரையும் கேதாரீஸ்வரரையும் வைத்தியநாதரையும் நாம் இங்கே அழகாக ஒரு தலத்திலே பல சிவமூர்த்தங்களை தரிசிக்கின்ற பேரை பெறுகிறோம். இந்த நால்வர தரிசனமும் முடித்து கொண்டு நடராஜ அம்பலத்தை நோக்கி நடையிடுவோம். குளித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் குமிழ் சுரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் நெற்றியில் பால்வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மணித்த பிறவியும் வேண்டுவதோ தூக்கிய பாதம் ஒருபுறம் அந்த பாதத்தை காட்டும் திருக்கரங்கள் ஒருபுறம் என்று சிவகாமி உடனாய இந்த சிற்சபேசரை நாம் வணங்க தாமரை மார்பினில் அந்த அழகான சிவகாமியை பொழிந்து வைத்திருக்கக்கூடிய இந்த நடன சபாபதியான நடராஜர் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகைக்கு இங்கு அழகான ஆலயத்திலே சபா மண்டபம் கொண்டு நமக்கு அருளுகிறார். ருத்ர அம்சமான ஆஞ்சநேயரை நாம் இங்கே தரிசனம் செய்து கொள்வோம். பிரதோஷநாதர் சிவகாமி அம்பாள் ஒரு புறமும் மற்றொரு புறத்திலே தன்னுடைய பார்வதி என்கிற அந்த அமிர்தவல்லியால் விட்டிருக்க பிரதோஷ காலத்திலே அபிஷேகம் கொள்ளும் உற்சவமூர்த்தியை இங்கே நாம் தரிசித்து கொண்டு அவரிடத்திலே அளவில்லாத பேறுகளையும் 16 விதமான நற்பேறுகளையும் வேண்டி வணங்குகிறோம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. இவ்வாலயம் கும்பகோணம் வல்லப்பெருக்கெடுத்து கும்பம் உடைஞ்சு அந்த கும்பத்தில் உள்ள தேங்காய் முருகனுடைய தேங்காய் விழுந்த இடமே அபிமுகேசர் ஆலயம் என்று விளங்கி கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் அந்த தேங்காய் விழுந்த இடத்திலே தென்னமரம் முளைத்து அந்த இடத்திலே சிவலிங்கம் தோன்றியது. நாளிகேலேசருங்கிற பேரில் கிழக்கு நோக்கி இவ்வாலயம் இருந்ததாகவும் கங்கா யமுனா சிந்தவை காவேரி துங்கபத்ரா என்று நதிகளை நாம் குளித்தால் பாவங்கள் விழுவதாக நாம் நதியில் குளித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த நதிகளுக்கு உரிய பாவம் புண்ணியமானது குறைந்து கொண்டே வந்து பாவமானது அதிகமாகி கொண்டே இருந்தது. அந்த நவநதிகளும் சிவருமானுடைய முறையிட்டு வர பக்தர்களுக்கு புண்ணியமானது வழங்கிறதுக்கு குறைஞ்சு கொண்டே இருக்கிறது, பாவமானது அதிகமாகிறது என்று கூறியதுமையால் சிவபெருமான் வந்து கும்பகோணத்தில் உள்ள மகாமகா குளக்கரையில் சாணம் மண்ணால் உன்னுடைய பாவங்கள்லாம் விலகி புண்ணியம் கிடைக்கும் என்று கூறுகிறார். அதனைத் தொடர்ந்து கும்பகோண சேத்திரத்தில் உள்ள மகாமா குளத்திலே நவநதிகளும் குளிக்க வருகின்ற பொழுது சுவாமியுடைய முதுகுப்புறமே காட்சியளிக்கின்றது. காட்சியளித்து எங்களுக்கு பாவங்களை விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். அந்த சுவாமி திரும்பி காட்சியளித்தமையால் சுவாமியுடைய பெயர் அபிமுகேசர் என்று விளங்கலாயிற்று. அபிமுகம் அபிமுகேசர் என்றால் திரும்பிய முகம், மேற்கு நோக்கிய முகம் என்ற அர்த்தம். சிவாலயங்களிலே மேற்கு பார்த்த ஆலயங்கள் பிரார்த்தனைக்குரிய ஸ்தலமாகும். இவ்வாலயம் மகாமகுளத்திலே சாணம் பண்ணி விட்டோ இல்லை தண்ணி புரட்சித்து கொண்டோ இவ்வாலயத்திற்கு வருகிறவர்களுக்கு மூன்று பிறவி, போன பிறவி, இப்போ நாம் இருக்கிறது மனித பிறவியாக இருக்கின்றோம், அடுத்த பிறவி என்ன என்று நமக்கு தெரியாது. மூன்று பிறவி பாவங்கள் விலகுவதாக ஐதீகம். இந்த மகாமகுளத்தில் சாணம் பண்ணி இவ் அபிமுகேஸ்வரர் ஆலயத்தில் தரிசனம் பண்ணால் மூன்று பிறவி பாவங்கள் விலகுவதாக ஐதீகம். சுபதன் என்ற அந்தணன் சுமதி என்னும் தன் மகள் தலையில் விளையாட்டால் குட்ட அதனால் அப்பெண்ணுக்கு நோய்பற்ற மகளின் பிணி தீர பல சிவாலயங்களுக்கு தீர்த்த யாத்திரை சென்றனன் அந்தணன். வழியில் நாரதர்
சந்திக்க அவரின் அறிவுரைப்படி கும்பகோணம் மகாமக குலத்தில் நீராடி அபிமுகேஸ்வரை வணங்கினார். இப்பொழுது அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகையான் அமிர்தவல்லி அம்பாளுடைய தரிசனம் அமுதீஷர் ஒரு பாகம் அகலாத சுகபாணியாக பரதக்கரம் அபயக்கரம் இரண்டு கரங்களிலே தாமரையை தாங்கியபடி அழகான திருவடிகள் அதிலே சார்த்திய மங்கள பட்டுப்புடவை பச்சை பதக்கம் தரித்த அந்த ஆபரணம் மார்பிலே சர்வ மங்கள திருமாங்கல்யம் சிவை சர்வார்த்த சாதகி அபிமுகன் உண்ணும் அமுதான அமிர்தவல்லி அம்பாள். இந்த அம்பாளுடைய அற்புத காட்சியை நாம் இரு கண்களினாலே கண்டு வணங்கி தொழுவோம், வளங்கள் பல பெறுவோம். சர்வமங்கள மங்கள்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அமிர்தவல்லியின் கற்பூர ஆரத்தி தரிசனம், ஆடிப்பூர அம்மன் தரிசனம், கல்வலை மாலையும் கைவலை செண்டையும் தாங்கும் மெல்லியல் நாயகி ஆடிப்பூர் அம்பாள் அருளால் பிள்ளை வரமும் ஆயுள் பலமும் நாம் பெறுவோம். நான்கு கரங்கள் கொண்ட நல்வலை நாயகி இவள். நாதனின் பிரியாவிடையாக இருக்கக்கூடிய இந்த ஆடிப்பூர அம்மன் தரிசனத்தால் வேண்டியது நிறைவேறும். அதிகார நந்தியை தரிசித்து அனுமதி பெற்று க்ஷேத்திரபாலகராக விளங்கக்கூடிய சண்ட பிரசண்டர்களிடத்திலேயும் அனுமதி பெற்று நாரி கேளேஸ்வரன் என்கிற அபிமுகேஸ்வரனை தரிசிப்பதற்காக கருவறைக்குள்ளே நுழைகிறோம். ருத்ரம் ஸ்பசுபதிம் ஸ்தானும் நீலகண்டம் உமாபதிம் நமாமி சிரசா தேவம் கிம்னோ மிருத்யு கரிஷ்யதி. அமிர்த கலசத்திலே இருந்த தேங்காய் இங்கே சிவனுடைய முகமாக மாறியதனாலே நாரி கேளேஸ்வரர் என்று இவருக்கு திருநாமம். இவருடைய லிங்கத் திருமேனியிலே முகம் இருப்பதையும் நாம் பார்க்கலாம். தேங்காயைப் போன்றதான வடிவத்தோடு இருக்கக்கூடிய அப்பனை, நந்தியை, ஆதியை, ஆறாவமுதனை, ஒப்பிலி வள்ளலை, ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் எத்துவோம். எத்தினால் அப்பரிசால் நாம் அரணருள் பெறலாமே. சிவனார் மனம் மகிழ அந்த திருநீலகண்டருக்கு அருள் செய்த அபிமுகேஸ்வரரை குடந்தை திருத்தலத்திலே கற்பூர ஆரத்தியோடு கண்டு மகிழ்வோம்.